இந்த செய்தியை வழங்குவது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். டிஏபியின் தவறான வழிகாட்டலினால் சீனர்களும் இந்தியர்களும் அலைக்கழிக்கப்படுகிறார்களாம், பாஸ் கட்சி தலைவர் கூறுகிறார். டிஏபியை இலக்காக கொண்டு தொடர்ந்து கடுமையாக சாடி வரும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் டிஏபியின் தவறான வழிகாட்டலினால் சீனர்களும் இந்தியர்களும் உந்தப்பட்டு வருகிறார்கள் என்பதை அந்த சமூகங்களின் இளைய தலைமுறையினர் உணர்ந்து இருக்கவில்லை என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தொடங்கப்பட்ட கட்சிதான் டிஏபி. ஆனால் சுதந்திரத்திற்கு முன்னதாக தொடங்கப்பட்ட மாசிசா மற்றும் மாயிகாவை விழுங்கிவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு துடித்த கட்சிதான் டிஏபி என்று ஹாடி அவாங் குற்றஞ்சாட்டினார். இஸ்லாத்தை வலிந்து திணிக்காமல் நல்லிணக்கமான சூழலில் வேரூன்றிவிட்ட பல்லின சமூகத்தின் மத்தியில் இஸ்லாம் கூட்டரசு மதமானது என்றாலும் அந்தந்த சமூகத்தில் இனம், மொழி, கலாச்சார தன்மைகள் பாதிக்கப்படாமல் சமய சுதந்திர உரிமைகள் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக ஹாடி அவாங் குறிப்பிட்டுள்ளார். மலேசியர்களுக்கே மலேசியா என்ற ஸ்லோகம் மற்றும் மதச்சார்பினை நாட்டை உருவாக்கும் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு டிஏபி பல்லின சமூகத்தில் சீர்குலைவை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்று ஹாடி அவாங் குற்றச்சாட்டினார். 4 வயது ஆண் குழந்தைக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு கவனக்குறைவாக செயல்பட்ட ஓர் இந்திய தம்பதியரை ஜொஹோபாரு செஷன்ஸ் நீதிமன்றம் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படாமல் வழக்கிலிருந்து இன்று விடுதலை செய்துள்ளது. 23 வயதுடைய எஸ் நாகேந்திரன் மற்றும் 23 வயதுடைய ஏ சங்கீதா ஆகியோருக்கு எதிராக இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருந்தனர். எனினும் பிரசிக்யூஷன் தரப்பு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த தம்பதியர் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 28 நள்ளிரவு 12:30 ஜோஹர் தமன்ஸ் குடாய் பரு ஜலன் அமான்ஸ் குடாய் விலா ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் அந்த குழந்தைக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு அலட்சியமாக நடந்து கொண்டதாக அத்தம்பதியர் குற்றச்சாட்டப்பட்டனர். தனது காரை முந்திச் செல்ல முயற்சிக்கிறார் என்ற காரணத்தினால் ஆத்திரமடைந்த ஆடவர் ஒருவர் தனது காரை நிறுத்திவிட்டு தன்னை பின்தொடர்ந்து வந்த பெண் வாகனமோட்டியை நெற்றியிலேயே அடித்த சம்பவம் தொடர்பில் 29 வயதுடைய அந்த ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேமரன் மலையிலிருந்து தாப்பாவை நோக்கி வாகனங்கள் வந்து கொண்டிருந்த போது தனது சகோதரருடன் காரை செலுத்திய அந்த பெண் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பெண் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து ஸ்லாங்கூர் சர்டாங்கில் தொழிற்சாலை ஒன்றில் மேற்பார்வையாளராக பணியாற்றிய அந்த ஆடவரை கைது செய்த சர்டாங் போலீசார் பின்னர் தாப்பா மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபர் இன்று புதன்கிழமை தாப்பா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் June 9 வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றனர். முன்னதாக அந்த பெண்ணின் கார் கண்ணாடியை தட்டி அந்த ஆடவர் புரிந்த அடாவடித்தனம் குறித்து பலர் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்தியதாக 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கும் ஓர் இந்திய ஆடவர் எதிர்வாதம் புரியும்படி சிரம்பான் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 26 வயது எஸ் சிவசங்கரன் என்ற அந்த ஆடவர் கடந்த 2020 பிப்ரவரி 19 ரந்தாவ் தமன் ஸ்ரீராம் பையில் 413.3 கிராம் கனபிஸ் போதைப்பொருளை கடத்தியதாக குற்றச்சாட்டப்பட்டு இருந்தார். அபாயகர போதைப்பொருள் சட்டம் 39B பிரிவின் கீழ் குற்றச்சாட்டப்பட்ட சிவசங்கரனுக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளில் அடிப்படை முகாந்திரங்கள் உள்ளன என்பதை நிரூபிப்பதில் பிரசிக்யூஷன் தரப்பு வெற்றி கண்டுள்ளதாக நீதிபதி டத்தின் ரோஹானி இஸ்மால் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வரும் August 28 முதல் 30 வரையில் சிவசங்கரன் சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தின் கீழ் எதிர்வாதம் புரிய வேண்டும் என்று நீதிபதி ரோஹானி இஸ்மால் உத்தரவிட்டுள்ளார். இலக்கவியல் தொழில்நுட்பத் துறையில் எதிர்கால பங்கு பற்றிய ஆழமான விவாதங்களை செயல்படுத்தும் ஆசியா டெக் அண்ட் சிங்கப்பூர் சந்திப்பில் தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் தியோ நீச்சிங் கலந்து கொண்டார். தியோ நீச்சிங் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி சிங்கைக்கு 3 நாள் அதிகாரப்பூர்வ அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார்.
இதில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் மற்றும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் பங்கு கொண்டுள்ளனர். பயணத்தின் முதல் நாளில் தியோ அக்குடியரசின் தொடர்பு மற்றும் தகவல் அமைச்சின் மூத்த அமைச்சர் டாக்டர் ஜெனில் புதுச்சேரியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீடித்த இச்சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என தியோ கூறினார். சிங்கையில் நடப்பில் உள்ள சமூக ஊடக வழங்குநர்கள் சம்பந்தப்பட்ட சட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மலேசியாவில் இம்முறையை செயல்படுத்துவது பொருத்தமானதா என்பதை நாங்கள் ஆராய்வோம் என்று தியோ கூறினார். பல நாடுகளில் தேசிய இலக்கவியல் ஐடி அமலில் உள்ளது. இது மலேசியாவில் அமல்படுத்துவது குறித்து இதற்கு முன்பு விவாதிக்கப்பட்டது. ஆனால் விரைவான முன்னேற்றம் எதுவும் இல்லை. எனவே இது குறித்து சிங்கப்பூரின் அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று தியோ தெரிவித்தார். கடந்த மாதம் கல்லான் தமன் சந்தோசா உத்தாமாவில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த கொலை தொடர்பில் ரைடர் என்று அடையாளம் கூறப்பட்ட ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். 42 வயதுடைய பி பிரகாஷ் ராவ் என்று அடையாளம் கூறப்பட்ட ரைடர் போதைப்பொருள் தொடர்பில் ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சா ஹோங் ஃபோங் தெரிவித்தார். கடந்த மே 25 கில்லான் தமன் சந்தோசா உத்தாமாவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ரைடர் என்ற பிரகாஷ் ராவ் 34 வயதுடைய நபரை அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. உடலில் 27 இடங்களில் கடும் காயத்திற்கு ஆளான அந்த நபர் உயிரிழந்ததாக ACP சா ஹோங் ஃபோங் குறிப்பிட்டார். லெபனான் நாட்டைச் சேர்ந்த மொத்த நகை வியாபாரி தமக்கு அனுப்பிய கோடிக்கணக்கான வெள்ளி மதிப்புள்ள 43 நகைகள் காணாமல் போனதற்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப்பின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போலீசார் அல்லது மலேசிய அரசாங்கத்தின் சட்ட நடவடிக்கைகள் மூலம் மீட்கப்பட்ட நகைகளில் காணாமல் போனதாக கூறப்படும் 43 நகைகளில் ஒன்று அவர்களிடம் இருப்பதன் அடிப்படையில் அந்த நகைகள் போலீசார் இருக்கின்றன என்பது நம்பகத்தன்மைக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று ரோஸ்மா தமது சத்தியப்பிரமாண வாக்குமூலம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். அந்த நகைகள் காணாமல் போனதற்கு தாம் காரணமல்ல. அந்த நகைகள் அனைத்தையும் தாம் ஒரே இடத்தில் வைத்திருந்ததாகவும் அவற்றை போலீசார் பறிமுதல் செய்து உடன் கொண்டு சென்றனர் என்றும் ரோஸ்மா குறிப்பிட்டுள்ளார். ஆகவே கோடிக்கணக்கான வெள்ளி மதிப்புள்ள அந்த நகைகளை தாம் வைத்திருப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று ரோஸ்மா தமது மனுவில் தெரிவித்துள்ளார். ஆடம்பர கை கடிகாரத்தை வாங்கியதற்காக மனைவியின் கோபத்திற்கு ஆளாகி கடும் திட்டு வாங்கிய ஆடவர் ஒருவர் உடைந்த கண்ணாடி துண்டினால் உடலிலும் கழுத்திலும் கீறி காயப்படுத்தி கொண்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ந்து புலன் விசாரணை செய்து வருவதாக பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP மொஹமட் ஃபக்ருடின் தெரிவித்தார். தனது கணவன் பணத்தை விரயமாக்குவதாக மனைவி திட்டியதை தொடர்ந்து அந்த ஏச்சு பேச்சுக்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் உடைந்து போன அந்த ஆடவர் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியில் உடலை ரணமாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஆடவர் மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பதை கண்டறிய மருத்துவ அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாக மொஹமட் ஃபக்ருடின் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் கடந்த ஜூன் 5 டமான்சராவில் உள்ள அந்த ஆடவரின் வீட்டில் நிகழ்ந்துள்ளது. இந்த செய்தியை வழங்கியது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.